ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஜாப்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த விதமான வீடியோஸ் போடுவோம் அப்படின்னா, தமிழக அரசோட நிரந்தர வரவேற்பை பற்றி அதிகமான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்கள்லேருந்து நீங்கள் 8th படிச்சிருக்கலாம், 10th படிச்சிருக்கலாம், 12th படிச்சிருக்கலாம், எனி டிகிரி, டிப்ளமோ, நீங்கள் எந்த விதமான கல்வி தகுதியாக இருந்தாலும் சரி, உங்களோட எஜுகேஷன் லெவல் என்னவானாலும் இருந்தாலும் சரி, அதற்கான தமிழக அரசோட வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அது மாதிரி தான் இப்போ ஒரு வீடியோஸ் வந்திருக்கு, இப்போ ஒரு ஜாப் ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 8th பாஸ், 10th பாஸ், 12th பாஸ், டிகிரி, டிப்ளமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு தமிழக அரசோட நிரந்தர அரசு பணி தான். இதோட சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20,000 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கட்டணம் எதுவுமே கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட் எதுவுமே கிடையாது. அதேமாரி உங்களுக்கு தேர்வு எதுவுமே வைக்க மாட்டாங்க, இது ஒரு நேரடி பணி நியமனம் தான். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் தகுதி இருக்கும் பொழுது உங்களுக்கான அந்த வேலை வந்து சேரும். அதாவது ஒரே ஒரு இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ மாதிரி வச்சு எடுப்பாங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா 20 நவம்பர் 2020 தான் லாஸ்ட் டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் பற்றி நான் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முதல்ல நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்துக்குவோம். ஸோ இது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வர ஓப்பனிங் தான். ஸோ நான் வந்து அந்த போர்ட்டலில் செக் பண்ணேன். ஸோ இது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வரும். இன்கேஸ் நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் இதே மாதிரி ஓப்பனிங் வரும். ஸோ நீங்கள் இப்போ இந்த இதில் வந்து திருச்சி மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமாக வேணாலும் இருக்கலாம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் நீங்கள் எந்த மாவட்டங்களில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்தந்த மாவட்டத்துக்கு இதே மாதிரியான பணி வரும்னு அந்த போர்ட்டலில் போட்டிருக்காங்க, டிஎன் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஃபில்லப் பண்ணிடுங்க. ஸோ இது இந்த அட்ரஸுக்கு அனுப்பணுங்கிறதையுமே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இப்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஜாப் ஓப்பனிங் வந்து ஒரு இரவு காவலர் பணி. நீங்கள் வெறும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் இரவு காவலர் பணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,000 to 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சில நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே சிலர் கேட்குறாங்க, எப்படி வந்து 50,000 வரைக்கும் சேலரி வரும் அப்படின்னு. ஸோ இதற்கான பதில் இங்கே இருக்குது. அதாவது அவங்களே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுற படி, அதாவது 15,000 to 50,000 இந்த கேட்டகரிக்குள்ளே சேலரி இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 18 பூர்த்தி அடைந்தவராக இருக்கலாம். பொது பிரிவினர் 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியோ இல்லை விதவையோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 10 கூடுதலாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாற்றுத்திறனாளி 40 இருக்குது, இல்லை 35 இருக்குது, 36 இருக்குனாலும் அவரும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிக்கு எவ்வளோ, ஓசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ. ஸோ இது வந்து ஜிடிஓசி கொடுத்ததுனால இது எல்லா கேட்டகரியுமே உள்ளே அடங்கிடுவாங்க. ஸோ இங்கே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட விண்ணப்ப படிவத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விண்ணப்பம் எப்போ வந்து சேரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது நவம்பர் 20 5:45 இந்த விண்ணப்பம் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருக்கணும். ஸோ இதற்கான என்ன மாதிரி நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்கன்றதையும் பாருங்கள். அதாவது நீங்கள் காலதாமதமாக விண்ணப்பங்களை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி தகுதி இல்லாத விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும். ஸோ இணையதளத்தில் போய் இந்த இணையதளத்தில் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு இவங்க சொல்கிற அட்ரஸுக்கு நேரடியாகவோ இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாகவோ அனுப்பலாம். இதோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஆணையர், வட்டாட்சியர் அலுவலகம், ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.